Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வேஸ்டான cloth யூஸ் பண்ணி ஒரு kitchen apron எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தெரிஞ்சிக்கலாம். அடி இந்த சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே bell iconயும் click பண்ணுங்க. Cloth-ஐ 13 inches இருக்க மாதிரி இந்த மாதிரி ரெண்டா fold பண்ணி போட்டுக்கோங்க. Length 34 inches-ல mark பண்ணிக்கோங்க. இப்போ இதில இருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். மேல் பக்கம் 6 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 6 இன்ச் இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 16 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மேல் பக்கம் 1 இன்ச்ல மார்க் பண்ண இடத்தையும் இந்த லாஸ்ட்ல வரைஞ்ச அந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு வேஸ்டான ஓல்டு ஸ்டோல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த வேஸ்டான கிளாத் யூஸ் பண்ணி வேணாலும் இந்த ஏப்ரான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அவுட்லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏப்ரான்கான ரோப் கட் பண்ண போகிறோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்க மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மொத்த நீளம் 65 இன்ச் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நீளம் 10 இன்ச்சும் அகலம் 8 இன்ச்சும் இருக்க மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம ஏப்ரானோட பாக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மேல் பக்கம் அதாவது நெக் பார்ட்டில் வர சைடை வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது க்ராஸாக வர்ற இந்த ரெண்டு சைடையும் விட்டுட்டு மீதி இருக்க 3 பக்கத்தையும் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ மூணு சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தைக்காமல் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு கிராஸ் லைன்ஸ் அதை தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு 1 இன்ச் அகலத்தில் மடிச்சுட்டு கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதில் தான் அந்த ரோப்பை கோர்க்க போகிறோம். அதனால் அந்த ரோப் உள்ளே நுழையிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு அதோட கார்னரில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சைடு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க கிராஸ் லைனையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ரான் உங்கள் வீட்டில் இருக்க ஓல்ட் திங்ஸ், டவல், நைட்டிஸ், கொஞ்சம் திக்கான ஷால், எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த அப்ரான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் இப்போ தான் புதுசாக நீங்கள் பழகிட்டு இருக்க பிக்னஸ்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஐஒய்ஸில் ஆரம்பித்து நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கார்னரில் தையல் போடும்போது நம்ம ஃபோல்ட் பண்ண பிளேஸை விட்டு தையல் வெளியில் வந்துடாமல் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். லாக் நோட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நெக் பார்ட்டும் அந்த ரெண்டு கிராஸ் லைன்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நாம் ஏற்கனவே ஏப்ரான் ரூப்காக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரோப் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஸ்லைன் அந்த கிராஸ் லைனோட கீழ்ப்பக்கம் இருந்து இன்சர்ட் பண்ணிட்டு வாங்க. இது மேல் பக்கமாக வெளியில் வந்துருச்சு. இப்போ இதை ஆப்போசிட் சைடில் இருக்க கிராஸ் லைனில் மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கமாக உள்ளே நுழைச்சிக்கோங்க. ஹிப் சைடில் வர இந்த ரோப்பை இழுத்தோன்னா நமக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஏப்ரானோட அளவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பாக்கெட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட மேல் பக்கம் ரெண்டு ஃபோல்டிங்கும் மீதி இருக்க மூணு சைட்ஸும் ஒரு ஃபோல்டும் இருக்க மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாக்கெட்டை ஏப்ரானோட சென்டர் பார்ட்டில் வச்சு மேல் பக்கம் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க மூணு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், நம்மளோட அட்ஜஸ்டபிள் ஏப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஐஒய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.